மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய இது ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வருங்கால இந்தியாவின் இளம் நம்பிக்கை நட்சத்திரங்கள், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உன்னில் என்னை காண்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குங்க. உங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ்லாம் தான் வந்து போகுது. நான் வந்து உங்களை மாதிரி அவ்வளோ பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ், ஒரு ஜஸ்ட் பாஸ் ஸ்டூடெண்ட்டு தான். நான் வந்து ஒரு நடிகன் ஆகலன்னா அதாக இருப்பேன், இதாக இருப்பேன், இல்லைன்னா ஒரு டாக்டராக இருப்பேன், அப்படி இப்படின்லாம் நான் சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலைங்க. எனக்கு என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டுருந்தது. ஒருவேளை சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு, அதானா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணங்க. சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று நான் பார்த்தேன், கேட்டேன். கார்டு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுங்க. அது ரொம்ப ஒரு பாதித்த ஒரு லைன்ஸாக இருந்ததுங்க. இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை, இதுதான் யதார்த்தமும் கூட. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கல்விக்கு வந்து என் சைட்லேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கான நேரம் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக உழைச்ச தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏற்பாடு செஞ்ச என்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கும், ஆனந்த் அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்னங்க லைஃப்பில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் தான், அது உங்கள் எல்லாருக்கும் சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அடுத்து படி படி படிப்பு படிப்பு, இது ரெண்டை தாண்டி வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில். எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஷேர் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனா ஒன்று வச்சுப்போம், சரிங்களா? போர் வச்சா சொல்லிருங்க, டக்குன்னு கட் பண்ணிடுறேன். இந்த ஒரு முழுமையான ஒரு கல்வி அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், டிகிரி வாங்குகிறோம், அது மட்டுமே ஒரு முழுமையான கல்வி ஆயிடாதுங்கிறதுக்கு ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன ஒரு விஷயந்தான், நம்ம பள்ளிக்கு போய் படித்தது கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு, அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டாக புரிஞ்சுது. சரி எனக்கே புரியுது, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியுன்றதுக்காகவே சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும்போது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும்? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சிந்திக்கும் திறன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து படிக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்குது, மார்க்ஸ், கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா தான் அது வந்து ஒரு முழுமையான கல்வியாகவே ஒன்று ஆகுது. சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்குது. வென் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். When health is lost, something is lost. When character is lost, everything is lost.